இது எல்லாமே ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்பப்போ கொஞ்சம் பிரித்து விட்டுக்கணும். கொஞ்சம் கருகாமல் நம்ம அதை பார்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து நம்ம இதை குக் பண்ணோம்னாலே வெந்துடும். உட்கானதுக்கப்புறம் அது இப்படி இருக்கும். நம்ம இதை எடுத்து நம்ம நெக்ஸ்ட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் ஆனவுடனே அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச கார்லிக் பூண்டை வந்து நம்ம அந்த ஆயிலில் போட்டு வதக்கிக்கணும். பூண்டு லைட்டாக வதங்கின உடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணால் போதும். ரொம்ப சின்ன சின்ன பொடியாக நறுக்கக்கூடாது. இப்போ படத்தில் காமிக்கிற மாதிரி பெட்டல் ஷேப்பில் அதை கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த ஆனியனையும் போட்டு நம்ம கொஞ்சம் ஆனியன் அந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. ஆஃப் குக்கூடாக வதங்கினாலே போதும். நம்ம அதே மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி வச்ச கொடை மிளகாய் வந்து அதில் போட்டுட்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை வதக்கணும். ரொம்ப கருகக்கூடாது. ஆஃப் குக்கானாலே போதும். இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம கானில் வந்து மாவு மிக்ஸ் பண்ணும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்தாலே போதும். நெக்ஸ்ட் இதில் டொமேட்டோ கெட்சப்பு 3 ஸ்பூன் ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ கெட்சப் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 2 ஸ்பூன். இப்போ இந்த சாஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆனியனும் கேப்சிகம் ரெண்டுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபயர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியே வச்சுக்கலாம். இது வந்து இந்த 3 சாஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வரும். நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா வரும்போது நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற பேபி கார்ன்ஸை வந்து இதில் வந்து போடணும். பேபி கார்ன்ஸில் எல்லாமே இந்த சாசேஜ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கூட்டாகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி வந்து பேபி கார்ன்ஸ் வந்து குக் ஆனதுனால இந்த சாஸில் வந்து அது வந்து கோட் ஆனாலே போதும். கோட் ஆனாலே நமக்கு வந்து அது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்படியே அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக கோட் ஆகிட்டு ரெடியான உடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பேபிகார்ன் மஞ்சூரியன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சப்பாத்திக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பேபிகார்ன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் அதை பற்றி சொல்லுங்கள். இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.